think I've got no reason to give myself a right to share what I believe in. Guys, welcome back. This is Yasuria, and today's video is all about making a green chutney, which is made by kothamalli, pudina, அப்புறம் கருவேப்பில போட்டு ஒரு சட்னி பண்றோம். ஸோ லெட்ஸ் வாட்ச் இட், லெட்ஸ் டூ இட். ஐ ஹோப் எவ்ரிவன் கிவ்ஸ் அ தம்ஸ் அப். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். லெட்ஸ் சீ வாட்ஸ் மை மாம் இஸ் குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் புதினா சட்னி பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புளி. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். இது வந்து பசங்கள்லாம் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ரெண்டு கட்டு புதினா, நீங்கள் ஒரு கட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டு கட்டு புதினாக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி, பாதி கட்டு கருவேப்பிலை. நீங்கள் வந்துட்டு ஒரு கட்டுக்கு பாதி கட்டு கொத்தமல்லி வச்சுக்கலாம், கால் கட்டு நீங்கள் வந்துட்டு கருவேப்பிலை வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றா we're going to add salt for required quantity. Chutney has been grinded, so next process is I'm ready to just look how it is prepared. So let's see. இதுல ஜிஞ்சர் லாயில் போடுறேன். ஜிஞ்சர் லாயில் போட்டிருக்கேன். 5 tablespoons of ginger oil. ஜிஞ்சர் லாயில் போட்டு அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இது பெருங்காயத்தூள் இதானதுக்கப்புறம் இதை எடுத்து இதில் ஊற்றிடுறேன். நம்ம தாளிக்கிறதுக்கு எதுக்கு கடைக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், நான் கசப்பாக இருக்குன்னு நான் போடுறதில்ல. ஜிஞ்சர் ஆயில் நம்ம மாம்பழம் யூஸ் பண்ணுறோம், அது அதோட ரொம்ப கோல்டு வின்னர். இதனால ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ இதில் உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சரியா இருந்துச்சுனாக்க விட்டுடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, இது வந்து இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. இது வந்து நம்ம நல்லா வதக்கி வச்சிடணும். இதை நல்லா இதை வதக்கணும், கெட்டியாகிற வரையில் வதக்கணும். இது வந்து சூடாக சாதம் செஞ்சுட்டு நீங்கள் அதோட நெய் போட்டு இதோட ரெண்டு ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் போட்டு நீங்கள் சாதத்தோட பசங்க சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லையா, லெமன் ரைஸோட தொட்டு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் சாதத்தை தொட்டு சாப்பிட்லாம், இல்லையா இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், அம்மா வந்து குக் பண்ணிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட், ஈகர் டு ஈட். I was lost, I was trying to find the answer in the world around me. Yeah, I was going crazy all day, all night. அது ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சுண்டி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதில் கொதிக்க விடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க அடிக்கடி இந்த இது பண்ணி கொடுத்தீங்கன்னா, இந்த கொரோனா டைம்ல பசங்களுக்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்ட்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப வெளியில் போயிட்டு வராங்க அவங்கெல்லாம். அதனால இது சாப்பிட்டா கொரோனா கூட வராது, சளி பிடிக்காது. சளி இருமல் காய்ச்சல் இருக்கும்போது இந்த மாதிரி சட்னி சாப்பிட்டாங்க,
சுத்தமாக காய்ச்சலாக இருக்கட்டும் இரும்பலாக இருக்கட்டும் சளியாக இருக்கட்டும் போயிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ உங்களுக்கு தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் இழுக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க எண்ணெய். Guys, ready ஆகிட்டு இருக்கு. I'm ready to eat. Very, very colorful. I'm ready to eat. Let's eat. Atomic bomb. Check this out. Vara level. Okay. Let me tell you how is it. Let me love you. Don't you give up. Nah. I won't give up. Nah. Okay guys, I'm busy with eating. Catch you later. Bye.